சக்திவிட நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில இடைக்காட்டு சித்தருடைய சாகசங்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இவ்வேளையில உங்களுக்கென்று தனியாக சித்த அனுபவங்கள் எதுவும் இல்லையா என்று சிலர் என்னிடம் கேட்டார்கள். அந்த அனுபவங்களை முதலில் பகிர்ந்து கொண்டு விட்டு அதற்கு பிறகு நான் இடைக்காட்டு சித்தரை பற்றி சிந்திக்கலாம் என்று இருக்கிறேன். என் வாழ்க்கையில கனகம்பட்டி பழனி கருகில இருக்கிற ஊர், அந்த கனகம்பட்டி சித்தரை மையமாக வைத்து ஒரு அனுபவம் ஒன்று உண்டு. அதுதான் எனக்கு வந்து நிகழ்காலத்தில் நேரிட்ட ஒரு அனுபவம். ஒரு நாள் அந்த சித்த புருஷரை சார்ந்த சீடர்கள், அவருடைய சிஷ்யர்கள் பலர் என்னை மதுரையில் என் வீட்டிலே சந்தித்தார்கள். அவர்கள் நம்ம கனகம்பட்டி சாமிக்குன்னு ஒரு கோவில் கட்டி அங்கே அவருடைய உருவச் சிலையை வைத்தது, நாங்கள் ஒரு திறப்பு விழா செய்ய இருக்கிறோம், அந்த திறப்பு விழாவில் இந்த மதுரையைச் சேர்ந்த பல சான்றோர் பெருமக்கள் பங்கெடுத்து பேச இருக்கிறார்கள், நீங்களும் அதில் கலந்து கொண்டு பேச வேண்டும் என்பது சாமியினுடைய விருப்பம் என்று சொன்னார். அதாவது சித்த கணக்கம்பட்டி சித்தருடைய விருப்பம் என்று சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நான் அவரை பார்த்ததில்லை, அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் அவ்வளவுதான். அவரே சொல்லி இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது சரி நான் வருகிறேன் என்று ஒப்புக்கொண்டேன். ஆனால் அவர்கள் குறித்த அந்த நாள் வருவதற்குள் கனகம்பட்டி சித்தர் அவர்கள் முக்தி அடைந்து விட்டார். அந்த செய்தி எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது, பெரிய ஏமாற்றமாக இருந்தது. ஏன்னா என் வாழ்க்கையில நான் ஒரு சித்த புருஷரை நேரில் சந்திக்கப் போகிறேன் என்று ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் அது கைகூடாமல் போய்விட்டது. இருந்தாலும் அவருடைய சிஷ்யர்கள் அவருடைய முக்திக்கு பிறகு அவருடைய சிலை வடிவிலான உருவத்தை அவருக்கான கோவிலில் வைத்து அந்த திறப்பு விழா நிகழ்த்துவதில் மும்முரமாக இருந்தார்கள். சொல்லப்போனால் நேரில் கலந்து கொண்டு எல்லோரையும் ஆசீர்வதிக்க எண்ணியவர் சிலை வடிவில் அன்று ஆசீர்வதிக்கிறார் என்கின்ற அளவில் அந்த விழாவும் நாள் குறிக்கப்பட்டது. திரும்பவும் என்னை வந்து அழைத்தார்கள், இத்தனாம் தேதி இந்த இடத்துல நிகழ்ச்சி, நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும். என்ன, முன்பு அவர் வந்து கலந்து கொள்வதாக இருந்தது, இன்று அவர் இல்லை, அவர் சிலை வடிவிலே தான் நமக்கு அருள் தரப்போகிறார் என்று அவர்கள் சொன்னார்கள். நானும் சரி என்று ஒப்புக்கொண்டேன். அதே சமயம் அந்த நிகழ்ச்சியில என்ன பேசுவது, எதை பேசுவது, எப்படி பேசுவது அப்படிங்கிறதுல எனக்குள்ள சில தடுமாற்றங்கள். என்ன சொன்னால் எனக்கு அவரோட எந்த விதமான அனுபவமும் இல்லை, அவரை நான் பார்த்ததும் இல்லை. பொதுவாக சித்த புருஷர்களை பற்றி பேசலாம், எத்தனையோ சித்த புருஷர்களை பற்றி எழுதியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன், ஆகையினால அவர்களை பற்றி பேசலாம் என்று நான் எண்ணியிருந்தேன். நிகழ்ச்சி நடப்பதற்கு முதல் நாள் நானும் என்னுடைய மாப்பிள்ளையும் கடைத்தெருவுக்கு போயிருந்தோம். போன இடத்துல என்னுடைய மாப்பிள்ளை, அதாவது என்னுடைய பெண்ணின் கணவர், என்னுடைய மூத்த பெண்ணின் கணவர், அவர் வந்து விமானப்படையில மிரிய ஒரு அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் எனக்கு புதிதாக ஒரு செருப்பு வாங்கி கொடுத்தார். நான் ஒரு பழைய செருப்பை தான் அணிந்திருந்தேன். நான் ரொம்ப ஆடம்பரமாக எதையும் அணியாதவன், எனக்கு ஆடம்பரங்களில் வந்து நம்பிக்கை கிடையாது. அதனால என்னுடைய மாப்பிள்ளை எனக்கு கிட்டத்தட்ட 2000 ரூபாய் செலவிலே செருப்பு வாங்கி தர முனைந்த போது, வேண்டாம் மாப்பிள, எதற்கு இவ்வளவு செலவு, காலுக்கு கீழே ஒவ்வொரு செருப்பும் ஒரு 1000 போட்டு தேய்ப்பதை போல் நான் உணர்கிறேன், ஒரு 200-300 ரூபாய்க்கு போதும் என்று சொன்னேன். அவர் கேட்கவில்லை, சரி அன்பாக வாங்கி தருகிறார், ஆசையாக வாங்கி தருகிறார், மறுக்க முடியவில்லை என்னால். அதை அணிந்து கொண்டு சந்தோஷமாக நான் வீட்டிற்கு வந்தேன். மறுநாள் சித்தருடைய சிலை திறப்பு விழா நிகழ்வுக்கு அந்த செருப்பை அணிந்து கொண்டுதான் நான் என்னுடைய காரிலே புறப்பட்டு சென்றேன். அன்றைக்கு மழை பிடித்து கொண்டது. அதே சமயம் நிகழ்ச்சி அரங்கத்திலே மிகப்பெரிய கூட்டம்,
ஒரு தெருவிலே ஒரு கல்யாண மண்டபம் போல அந்த அரங்கத்தை கட்டி சிலை திறப்பு விழாவிற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். எள் போட்டு எடுப்பதற்கு இடமில்லை, அப்படி ஒரு கூட்டம். காரை கூட வெகு தொலைவில் தான் பார்க் செய்ய வேண்டியிருந்தது. அப்படி பார்க் செய்யும் பொழுது அங்கே நான் செருப்பை விட்டுவிடாமல் தெருவில் நடந்து வர வேண்டியிருக்கிறது என்று அந்த கால் செருப்போடு காரை தூர பார்க் செய்துவிட்டு நான் நடந்து வந்தேன். வந்து பார்த்தால் வெளியிலே வந்து நிகழ்ச்சிக்கு வந்திருந்த எல்லோரும் செருப்பை அவிழ்த்து விட்டிருந்தார்கள். சொன்னால் நம்ப மாட்டீர்கள், ஆயிரக்கணக்கில் செருப்பு கலைந்தெல்லாம் கிடந்தது. ஐயோ, இதுல வந்து புத்தம் புதிய இந்த செருப்பை விட்டால் களவு போய்விடுமே, அல்லது காணாமல் போய்விடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ஒரே போல பல செருப்புகள், அதனால எனக்கு மனசுக்குள்ள ஒரு தடுமாற்றம். உள்ளே நிகழ்ச்சி தொடங்கி விட்டது, என்ன செய்வது? வேறு வழி இல்லாமல் ஒரு ஓரமாக செருப்பை அவிழ்த்து இது நமக்கு திரும்ப கிடைக்கணும்னு இருந்தா கிடைக்கட்டும் என்று மனதிலே நினைத்து கொண்டு விட்டுவிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போய் நான் கலந்து கொள்ள தொடங்கினேன். மதுரையில் இருக்கக்கூடிய தமிழகற்ற பல சான்றோர் பெருமக்கள் இப்படி நிறைய பேர் வந்திருந்தார்கள். கனகம்பட்டி சித்தருக்கு எவ்வளவு தொண்டர்கள், எவ்வளவு சீடர்கள், பக்தர்கள் என்பதை அன்றைக்கு தான் நான் நேரில் பார்த்தேன். கனகம்பட்டி சித்தரும் கூட சிலை வடிவத்திலே கம்பீரமாக காட்சி தந்தார். ரொம்ப ஒரு எளிய விவசாய குடும்பத்திலே இருந்து வந்தவர். சித்த ஞானம் அவரை பிறர் வணங்கக்கூடிய ஒரு சித்த புருஷராக ஆக்கிவிட்டிருந்தது. தன்னுள் தன்னை அறிந்த ஒரு ஞானி, இந்த நிகழ்காலத்திலே நாம் பார்க்க நடமாடின ஒரு சித்தர் என்று அவரை புகழ்ந்து அவருடைய ஆசிகள் எனக்கு கிடைக்கட்டும், அவரை நேரில் சந்திக்க முடியாத ஒரு துரதிருஷ்டசாலி நான் என்று அந்த மேடையில என்னுடைய வருத்தத்தையும் பதிவு செய்து கொண்டு பேசி முடித்தேன். பேசி முடித்துவிட்டு வந்து திரும்பி பார்த்தால் செருப்பு காணாமல் போய்விட்டிருந்தது. நான் நினைத்தபடியே நடந்து விட்டது. அடடா, வந்த இடத்துல இப்படி ஆகிவிட்டதே, ஒரு 2000 ரூபாய் போய்விட்டது என்ற எண்ணம் எல்லாம் எனக்கு இல்லை. ஆசையாக மாப்பிள்ளை வாங்கி கொடுத்தது தொலைந்து போய்விட்டதே, அவர் கேட்டால் என்ன சொல்லுவது அப்படிங்கிற தயக்கம், ஒரு சென்டிமெண்டல் என்று சொல்வார்களே, சென்டிமெண்டாக மனசு வருத்தப்பட்டது என்று சொல்வார்களே, அது போல வருத்தம். நல்லதொரு நிகழ்ச்சிக்கு வந்த இடத்துல இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லிவிட்டேன். என்னுடைய வருத்தத்தை நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள், அங்கே நிகழ்ச்சி நடத்தியவர்கள் கூட பார்த்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து என் மனைவி கிட்ட நான் பகிர்ந்து கொண்டேன். போகட்டும், விடுங்கள், நாளைக்கு புதிதாக ஒன்றை வாங்கி கொள்ளலாம் என்று என் மனைவி சொன்னாள். படுத்து தூங்கிவிட்டேன். மறுநாள் காலை என்னுடைய மனைவி கோலம் போடுவதற்காக சீக்கிரமாக எழுந்து விடுவாள். 6 மணிக்கு கதவை திறந்து வாசல் தெளித்து கோலம் போட போகும்போது பார்த்தால் முதல் நாள் போட்ட கோலத்தின் மீது அந்த நிகழ்ச்சியிலே காணாமல் போய்விட்டதாக நான் சொன்ன அந்த 2 செருப்புகள் அங்கே இருந்தன. அவள், என்ன இது வாசல்ல செருப்பு இருக்கு, நீங்க தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டீங்களே என்று என்னை வந்து கேட்க, நான் எழுந்து சென்று பார்க்க புத்தம்புதிய அந்த செருப்புகள் அப்படியே இருந்தன. யார் கொண்டு வந்து போட்டார்கள் தெரியாது, ஆனால் அதை நான் ஒரு அதிசயமாக பார்க்கிறேன். ஆயிரக்கணக்கான செருப்புக்கு நடுவில் என்னுடைய செருப்பை மிகச்சரியாக கண்டுபிடித்து அதை ஒருத்தர் மெனக்கட்டு கொண்டு வந்து என் வீட்டு வாசலில் சேர்த்திருக்க வேண்டும், என் வீடு அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கனகம்பட்டி சித்தர் அவர்கள் ஒரு சின்ன சித்து விளையாட்டு, தன்னை எனக்கு உணர்த்துவதற்காக இப்படி நிகழ்ந்ததோ என்று கூட நான் நினைக்கிறேன். இந்த சம்பவம் என்னுடைய மனதிலே வெகு ஆழமாக பதிந்து விட்டது. இன்னும் இது போல சில சித்த அனுபவங்கள் என் வாழ்க்கையில, அது மட்டுமல்ல பல சித்த புருஷர்கள் எப்படியெல்லாம் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதையும் நான் இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு தொடர்ந்து பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். என்னை தொடருங்கள். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை
சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோட சக்தி விகடன்.